إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே கவலை சம்பந்தமாகவும் அதை ஆறுதல் படுத்திக் கொள்ள இஸ்லாம் கூறும் வழிகள் சம்பந்தமாகவும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, கவலை என்கின்ற ஒரு உணர்வு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே உயிர் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மரங்கள் கவலைப்பட்டதாகவும், உலகத்திலே உள்ள ஜடங்கள் கவலைப்பட்டதாகவும், கால்நடைகள் கவலைப்பட்டதாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே கவலை என்கின்ற ஒரு உணர்வு இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா கருணைக்காக அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணர்வு. ஒரு விஷயத்தின் மீது ஏற்படுகின்ற பற்று, ஒரு விஷயத்தின் மீது ஏற்படுகின்ற அன்பு, ஒரு விஷயத்தின் மீது ஏற்படுகின்ற அந்த கவனம், இதன் காரணமாகத்தான் இந்த கவலை என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. நாம் கவலைப்படுகிறோம் என்றால் கவனம் எடுத்திருக்கிறோம் என்பது அர்த்தம். நாம் கவலைப்படுகிறோம் என்று சொன்னால் கவனம் எடுத்திருக்கிறோம் என்பது அர்த்தம், நெருங்கி இருக்கிறோம் என்பது அர்த்தம், பாசம் வைத்திருக்கிறோம், அன்பு வைத்திருக்கிறோம் என்பது அர்த்தம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நாங்கள் பிடிப்போடு இருந்தோம் என்றால், பற்றோடு இருந்தோம் என்றால், ஒரு இணைப்போடு இருந்தோம் என்றால், அது பொருளாக இருக்கலாம், உயிரினமாக இருக்கலாம், மனித சமுதாயமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, எங்களது இணைப்பு எங்களுக்கு கவலை என்ன செய்யும், கொண்டு வந்து தரும். எங்களது இறுக்கம் எங்களுக்கு கவலையை கொண்டு வந்து தரும். இதை அல்லாஹு தஆலா இந்த இயல்பை மனிதர்களுடைய உள்ளத்திலே இயல்பாகவே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எல்லா உயிரினங்களுடைய அதாவது உயிரினங்களிலும் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், இந்த கவலை என்கின்ற உணர்வை வைத்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக இப்படி ஒரு மிம்பர் கட்டப்படுவதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூண், அந்த தூணிலே சாய்ந்து, அந்த மிம்பருக்கு பக்கத்திலே இப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு தூண், அந்த தூணிலே சாய்ந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா செய்வார்கள், பேசுவார்கள், உரை நிகழ்த்துவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் அமைக்கப்பட்ட பின்னர் என்ன செய்தார்கள், அதற்கு போய்விட்டார்கள். அந்த மிம்பருக்கு போகிற நேரத்தில் இந்த அதாவது குழந்தை எப்படி சினுங்குமோ, எப்படி முணங்குமோ, அதே போன்ற ஒரு முணக்கத்தை, ஒரு சினுக்கத்தை நாம் என்ன செய்ய, நாம் எல்லோரும் பள்ளியிலே அந்த தூணிலிருந்து கேட்டோம் என்று சொல்லி நபித்தோழர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் அதுக்கு அருகே போய் தட்டி கொடுத்து விட்டு என்ன செய்தார்கள், வந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே எங்களை நோக்கி அந்த கவலைகள் வெளிப்படுத்தப்படாது விட்டாலும் கூட இந்த கவலை உணர்வு என்பது உலகத்திலே எல்லாரிடத்திலும் என்ன செய்கிறது, இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதற்கு முதல் காரணம், அடிப்படையான காரணம், நாம் அதன் மீது வைத்திருக்கக்கூடிய நெருக்கம் அல்லது அதிலே எங்களுக்குள்ள கவனம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாம் இந்த கவலை பற்றி அழகான சில விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தருகிறது. அது என்ன அப்படி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் கவலை ஏற்படுதல் என்பது வேறு, ஆனால் அந்த கவலையை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு கொண்டு, அதற்காக வேண்டி கவலைப்பட்டு கொண்டு, அவைகளை எமது வாழ்க்கையில் பல விஷயங்கள் செய்யாமல் ஆகுவதற்கு ஒரு தடையாக என்னது மாற்றிக்கொள்வதை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது என்றால், நம்ம குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்க்கிற நேரத்தில் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அவன் அடிப்படையிலே நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு மூமின் கவலையே படக்கூடாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படைகளை யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மூமின் என்ன செய்யக்கூடாது, கவலையே கொள்ளக்கூடாது என்பதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். என்ன காரணம், நாம் ஒரு விஷயத்தை நம்பி இருக்கிறோம், இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது அல்லாஹு தஆலா ஏற்கனவே எழுதி இருந்த ஒரு விஷயம், அல்லாஹு தஆலா கத்ரிலே தீர்த்து விட்ட விஷயம். ருஃபியத்தில் அக்லாம் வஜஃபத்தி ஸஹுஃப், பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன என்று சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம். எதாக இருந்தாலும் சரி, அதாவது நாங்கள் அந்த சோதனையை படைப்பதற்கு முன்னாலே நாம் என்ன செய்திருப்போம், அதை எழுதி இருப்போம். அப்படி இருந்தால் ஒரு புத்திசாலி கவலைப்படுவானான்னு யோசிச்சு பாருங்க.
மார்க்கம் இந்த விஷய அடிப்படையை தெரிந்தவன் கவலைப்பட முடியாது. நான் இந்த பாதையிலே போகிறேன், இந்த பாதையில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை உண்டு, அந்த சோதனை இறைவன் எழுதியிருக்கிறான், அதை நான் தாண்டித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் எந்த பிரயாணத்தை நாம் செய்தாலும் நாம் அதுக்கு கவலைப்படக்கூடாது. எத்தனையோ கஷ்டங்களை நாம் ஊரிலிருந்து வெளியூர் வருவதற்கு நாம் என்ன செய்வோம், எத்தனையோ கஷ்டங்கள் எங்களுக்கு தயாராக இருக்கும். இங்கே இன்ன வேலை செய்யணும், இந்த இடத்துல இன்ன வேலை செய்யணும்னு ஒரு 15 வேலை இருக்கும். அந்த ஒவ்வொரு வேலையிலும் பெரிய சுமை இருக்கும், நம்ம கவலைப்படுவதில்லை. ஏன், அதெல்லாம் செஞ்சால்தான் என்ன செய்ய முடியும், வர முடியும் என்று நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால் அந்த சோதனைகளை சோதனையாக நாம் எடுப்பதில்லை, அதை அந்த செயல் திட்டங்களுடைய ஒரு பகுதியாகத்தான் நாம் எடுத்துக்கொள்கிறோமே தவிர உள்வாங்கி கவலைப்பட்டு அதற்காக வேண்டி நாம் அழுவதெல்லாம் இல்லை. எத்தனை முறை திருப்பி அனுப்பப்பட்டாலும் நாம் அடுத்த முறை முயற்சி என்ன செய்கிறோம், எடுக்கத்தான் செய்கிறோம். எனவே இந்த உலகத்திலே இறைவன் எழுதிவிட்ட விஷயம், இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே கதிரில் எழுதப்பட்டது என்கிற நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது என்பதை இந்த அடிப்படையிலே புரிந்து கொள்கிறோம். இன்னொரு அடிப்படை என்ன தெரியுமா, இந்த உலகத்தை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது, இந்த உலகம் என்பது லஹ்வுன், ஒரு வீண் விளையாட்டு, லஇபுன், வெறும் விளையாட்டு, வேடிக்கை, வேடிக்கை விளையாட்டு, வசீனா, ஒரு போலி அலங்காரம், ஒரு போலி அலங்காரம், மத்தா, தற்காலிக இன்பம், இது நிரந்தரமே இல்லை. நிரந்தரமான ஒன்றுக்கு ஒரு மனிதன் கவலைப்பட வேண்டுமா, இது நிரந்தரம் இல்லை, இது போய் ஆகும் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு ஒரு கவலைப்பட பண்ணுவா, யோசிச்சு பாருங்க. நாங்கள் இப்ப வெளிநாட்டில் இருக்கிறோம், இந்த நாட்டில் நாம் வாழுகின்ற முறைமைகளை எல்லாம் பார்த்தீங்க என்று சொன்னா இப்படித்தான் அவங்க நாட்டில் வாழ்றாங்கன்னு அர்த்தம் அல்ல. நாட்டுக்கு போய் பார்த்தால் இங்க குடிசை அங்க மாளிகையாக இருக்குது, இங்க குடிசை சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இங்க இருந்தா எது அதாவது மினிமமா கிடைக்கும் அதை தேடி நம்ம வாழ்ந்துகிறது. காரணம் என்ன, நம்ம இங்க நிரந்தரம் இல்லை. அங்க நிரந்தரம் என்பதனால சாதாரண தொழில் செய்கின்றவர்கள் கூட சில பொழுதுகள், எல்லோரும் அல்ல, சில பொழுதுகள் என்ன செய்வாங்க, இதைவிட ஓரளவு வசதி அங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. காரணம் என்ன, நம்ம நிரந்தரம் இல்லை என்கின்ற உணர்வு நம்மளை என்ன செய்யும், பெருசாக வாழ சொல்லாது, பெரிய அளவுல என்ன செய்யாது, எங்களுக்கு அந்த மாதிரி எடுக்க சொல்லாது. இந்த உலகத்திலே நம்ம இப்படி நடந்து கொள்கிறோம், அப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இந்த உலகம் அழிந்து ஆகும், குறைந்து ஆகும், எம்மை விட்டு போகும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒன்றுக்கு எப்படி ஒருத்தன் கவலைப்பட முடியும், அதை விடுங்கள். கவலைப்படக்கூடிய நானே என்ன செஞ்சிருவேன், போவேன் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஒவ்வொருவருக்கும் தான் என்ன செஞ்சிருவாரு, இன்னும் கொஞ்சம் காலம் தான், வாகனத்துக்கு கூட வாரண்டி எழுதி கொடுப்பான் 5 வருஷம் உண்டு, ஆனா ஓட்டுறவனுக்கு வாரண்டி என்ன, இல்ல, இவன் இன்றைக்கு இருப்பானா இல்லையா என்பது என்ன, இல்லை என்கின்ற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் எப்படி ஒரு மூமின் கவலைப்படலாம். இந்த உலகம் அழிஞ்சி ஆகும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான், இது நிரந்தரம் இல்லை என்று சொல்றான். ஒரு ஈயுடைய பெருமதிக்கு இருந்தாலும் கூட ஒரு இறை நிராகரிப்பாளனுக்கு அல்லாஹுத்தால என்ன செய்திருக்க மாட்டான், தண்ணீர் கொடுத்திருக்க மாட்டான் என்று சொல்றான். இறந்த ஒரு பிணத்தை விட இது என்னது, கேவலமான ஒரு உலகம் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிற நேரத்தில் எப்படி ஒருவன் கவலைப்பட முடியும், கொஞ்சம் ஒரு உயிர் போயிட்டு எப்படி கவலைப்பட முடியும், நாளை மறுமையில திருப்பி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட வாழ்றோம், ஒரு பணம் போயிட்டு, ஒரு நஷ்டம் நடந்துட்டு, இந்த உலகத்துல எனக்கு ஒரு தொழில் போயிட்டு, இந்த உலகமே போகும் என்று இருக்கிற நேரத்தில் தற்காலிகமா ஒன்று போனா எப்படி கவலைப்படலாம், இந்த உலகமே போகும்போது வாகனம் இன்னும் ஒரு 5-2 வருஷத்துல நம்ம இருந்து பறிக்க போறான்னு விளங்கிட்டேன் வைங்களேன், அப்போ ஒருத்தர் டயரை திருடிட்டு போனா நம்ம கவலைப்பட மாட்டோம், வாகனமே போக போகுது இந்த 2 வருடத்துல, இதுல டயருக்கு நம்மளுக்கு என்ன கவலை அப்படி என்கின்ற சிந்தனை தான் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நம்ம போய்த்தான் ஆகுவோம் என்றிருக்கிற நேரத்துல நமக்கு முன்னால ஒருவர் போனதுனால, நமக்கு முன்னால ஒரு நஷ்டம் நடந்ததுனால கவலைப்படுவது என்பது அடிப்படைக்கு முரணாக என்ன செய்கிறது, இருக்கிறது. எனவே ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த 2 அடிப்படையில யோசித்தான் சொன்னால், ஒன்று, இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் என்பது நிரந்தரம், எல்லாமே தற்காலிகம், நானும் தற்காலிகம், தானும் எனது தற்காலிகம் என்று புரிந்தால் அவன் என்ன செய்ய மாட்டான், இது கவலைப்பட மாட்டான், நல்லா யோசிச்சு பாருங்க, கவலைப்பட மாட்டான். இந்த உலகமே தற்காலிகம் என்கின்ற பொழுது ஒரு சில விஷயங்கள் தன்னை விட்டு போனதனால் ஒருவன் என்ன செய்ய மாட்டான், கவலைப்பட மாட்டான் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இரண்டாவது, எல்லாமே எழுதப்பட்டது என்பதனால, அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான் என்னது, லிகைலா தஹ்சனு அலா மா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களை விட்டு தப்பி போனதை, உங்களை விட்டு எது தப்பி போகிறதோ அதுல நீங்க என்ன செய்யக்கூடாது, கவலைப்படாமல் இருப்பதற்கும் அவன் தந்ததிலே பெருமை அடிக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த அடிப்படையை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய நாம் கவலைப்படக்கூடாது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனாலும் இறைவன் கவலை உணர்வை படைத்திருக்கிறான், கவலை உணர்வை
படைத்திருக்கிறான். அதனால கவலை என்கின்ற ஒரு பகுதி உள்ளத்திலே என்ன செய்யும்? ஏற்படும். ஆனால் கவலைப்படக்கூடாது என்பதைத்தான் நபித்தோழர்களும் விளங்கி வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மரணித்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இப்ராஹிமை மரணிக்கிற நேரத்தில் மடியில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து ஃபதரஃபத் ஐனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தன. அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், அத்தபிக்கி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்க அழுகுறீங்களே அப்படின்னா என்ன நபித்தோழர்கள் என்ன விளங்கி வச்சிருந்தாங்க? ரசூலுல்லாஹ் அழக்கூடாது, இவர் தான் நம்மளுக்கு அளவானாண்டு சொல்லித்தந்தவர் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் கேட்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், சில பொழுதுகளில் நாம் நினைக்கலாம் ஒரு கவலையான நேரத்தில் அழாம என்ன செய்வாங்க, அழுகிறீங்களான்னு கேட்கிறாங்களேன்னு நினைக்கலாம். ஆனால் நபித்தோழர்கள் சரியாக விளங்கி இருந்தார்கள். அதனாலதான் கேட்டாங்க, அத்தபிக்கியா ரசூலுல்லாஹ், நீங்க அழுகுறீங்களே என்று சொல்லி என்ன செய்தார்கள், கேட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வியை கண்டிக்கவில்லை. அவங்க கேட்கிற நியாயத்தை என்ன செய்தார்கள், புரிந்தார்கள். ஒரு மூமின் கவலைப்படக்கூடாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹு அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, இது அல்லாஹு தஆலா தனது அடியார்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கருணை. பாருங்க, கவலைப்படுறாங்க, காரணம் என்ன? கருணை. ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்துறாங்க, இது ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹு அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, தனது அடியார்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கருணை இது. அல்உயூனு தஜ்மா வல்குலூபு தஹ்சன் வலா நகூலு இல்லா மா யர்தி ரப்பனா, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளம் கவலைப்படுகின்றன, இறைவன் பொருந்திக் கொள்கின்ற வார்த்தைகளை தவிர வேற எதனையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ரஹமா, இந்த உலகத்திலே யார் கருணை காட்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வும் என்ன செய்வான், கருணை காட்டுவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையே படக்கூடாது என்ற இடத்திலிருந்து இந்த அளவு என்ன செய்யலாம், கவலை ஏற்படலாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப முக்கியமான ஒரு செய்தி இதிலே இருக்கிறது, கவலையே படக்கூடாது என்று நபித்தோழர்கள் விளங்கி இருந்ததும் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டதும் இயல்பாக ஏற்படுகின்ற கவலை என்பது இறைவன் ஏற்படுத்தியதும் என்றும் என்பது இந்த செய்தியிலிருந்து எங்களுக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அன்புள்ள சகோதரர்கள், எனவே கவலை என்பது ஒரு மூமினுக்கு இயல்பாக ஏற்படும், ஆனால் ஏற்படுத்திக் கொள்ள கூடாது, ஏற்படுத்திக் கொள்ள கூடாது. ஒரு விஷயத்துக்கு கவலை வரவில்லையா, அவன் என்ன நினைக்கணும், அதை பற்றி அவன் சட்டை அதாவது பெரும் பெரும் கவனம் எடுத்து தன்னை வருத்திக் கொள்ளக்கூடாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் குர்ஆனிலே, நாளை மறுமையில் இந்த சின்ன சின்ன கவலைகள் ஒரு மூமினை விட்டு போய்விடும் என்பதனால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹசன், நாளை மறுமையில் நாங்கள் சொல்வோம் சொர்க்கம் போதவர்களாக அல்லாஹு தலைமை ஆக்கினால் அல்லாஹ் ஆக்க வேண்டும். அந்த நேரத்தில் சொல்வோம் அல்லாஹு தாலா அதாவது எமது எம்மை விட்டு எமது கவலைகளை போக்கி அல்லாஹுக்கே எல்லா புகழும், எம்மை விட்டு எமது கவலைகளை போக்கி அல்லாஹுக்கே எல்லா புகழும். அப்படி என்றால் இந்த உலகமே ஒரு ஹசன் தான், ஒரு கவலை தான். அந்த சின்ன கவலைகள்லாம் மறுமையில் என்ன செய்துவிடும், போய்விடும் என்கின்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான இரண்டு அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கவலை இயல்பானது என்பது ஒரு அடிப்படை, ஆனால் அதை வரவேற்க கூடாது, வளர்க்க கூடாது, ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதை இஸ்லாம் என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை. அதே நேரத்தில் ஒரு மூமின் இயல்பிலேயே என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது என்பதுதான் அவனது விதி. காரணம் இரண்டு அடிப்படைகள், ஒன்று கதிர், இரண்டாவது உலகத்துடைய இயல்பு. இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் பல நேரங்களில் எமது கவலைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இது என்ன செய்யும், உதவியாக இருக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبوا الله سخوذر خلي أبدي أن رسولنا الله رب العالمين كَوَلَيْ يَتْبَدَ كُودَادِ يَنْبَدَيُمْ كَوَلَيْ يَلْبَانَ يَنْبَدَيْ نَمَا پُرِيندُ خُنْدُو آنَال مُونْرَ آدُ رُسِيَ. இதனாலேயே ஷைத்தான் என்ன செய்கிறான் என்றால் ஒரு முஃமின் கவலைப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். எப்படி ஷைத்தானுடைய முழு எதிர்பார்ப்பும் என்ன தெரியுமா, முஃமின்கள் கவலைப்பட வேண்டும், முஃமின்கள் கவலைப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஷைத்தான் விரும்புகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதான் இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான், ரகசியம் பேசுது என்பது ஷைத்தானிடம் இருந்துதான் ஏற்படுகிறது. எதற்காக வேண்டி ஏற்படுகிறது தெரியுமா, லியஹ்சுன் அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் கவலைப்பட வேண்டும் என்பதனால. லா யதனாஜா இஸ்னானி தூன தாலிஸ் ஃபஇன்ன தாலிக யஹ்சினுஹு,
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மூணு பேர் இருக்க ரெண்டு பேர் என்ன செய்ய வேண்டாம், ரகசியம் பேச வேண்டாம். அது மூன்றாவது நபரை கவலைப்படுத்தும். இப்ப கவலைப்படுத்துகின்ற வேலைகளை யார் விரும்புவான்? ஷைத்தான் விரும்புவான். நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம கவலைப்படுவோம். நமக்கு ஒரு பிரிவுக்காக, நமது ஒரு இழப்புக்காக, நமது நஷ்டத்திற்காக இந்த விஷயங்களுக்கு நம்ம கவலைப்படுவோம். ஆனா கவலைப்படக்கூடாது. அந்த கவலை சைத்தான் வளர்ப்பான். அந்த கவலையை சைத்தான் என்ன செய்வான்? வளர்ப்பான். இப்படி வளர்ப்பதன் மூலம் சைத்தானுக்கு பல லாபங்கள் உண்டு. அதுல ஒன்று, உங்கள் வாழ்க்கையே முடக்கலாம். சைத்தானுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா சைத்தானுக்கு நீங்க அதிகாரம் கொடுக்கும் வரைக்கும் சைத்தானுக்கு அதிகாரம் இல்லை. சுல்தான் சைத்தானுக்கு இல்லை. நீங்க அதிகாரம் கொடுத்தீங்கன்னா தான் சைத்தான் என்ன செய்வான்? அந்த அதிகாரத்துக்குள்ள வருவான். எனவே அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்காக நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சான்ஸ் தான் என்ன? இந்த கவலை. நீங்கள் கவலைப்பட கவலைப்பட உங்களோட உணர்வு சரியாக நடுநிலையில இருக்காது. எனவே சைத்தான் அதை முடுக்கி விடுவான். முடுக்கி விட்டு அடுத்த கட்டம் நம்ம என்ன போவோம் தெரியுமா? அப்படியே உட்கார்ந்துருவோம். எத்தனையோ கடமைகள் இருக்கும், செய்ய மாட்டோம், தொழமாட்டோம், நோன்பு வைக்க மாட்டோம், மார்க்க கடமையெல்லாம் விட்டுருவோம், யாரையோடு நல்ல முறையில பேச மாட்டோம், ஆரோக்கியமாக நடந்து கொள்ள மாட்டோம், குடும்ப கடமைகள் எத்தனையோ இருக்கு அதை செய்ய மாட்டோம். அதே நேரத்தில் அந்த கட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா, இன்னும் கொஞ்சம் முடுக்கி விடுவான். எதற்காக வேண்டி? நீங்க இறைவனுக்கு எதிராக பேசணும். கவலை ஏற்படுத்தி அவன் தானே. எனவே இறைவனுக்கு எதிராக பேச வேண்டும் என்கின்ற இடத்துக்கு கொண்டு போய், அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னா, வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா, இறைவனுக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தைகளை சொல்ல மாட்டோம் என்று சொன்னதற்கான காரணம் அது. கவலை உச்சகட்டமா போனா என்ன நடக்கும்? சத்தம் போட்டு அழ ஆரம்பிப்போம். அதனாலதான் மரணத்து நேரத்தில் நியாஹாவை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, சத்தமிட்டு அழுவதை இஸ்ஆத். அதே போல கவலை ஏற்படுத்துவதற்கு கொஞ்சம் பேசுவதை, மற்றவர்களை கவலை ஏற்படுத்துவதற்கு பேசுவதை இஸ்லாம் என்ன செய்தது? தடுத்தது. அந்த நேரத்தை இன்னும் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம அளவு கடந்து போற நேரத்தை என்ன நடக்கும்? மன் லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத வ ஷக்கல் ஜுயூப வ தஆ பிதஅவல் ஜாஹிலியா. எப்படி கன்னங்களுக்கு அரைந்து தனது அதாவது சட்டை பைகளை எல்லாம் கிழித்துக் கொண்டு ஜாகிலி அழைப்பு அழைத்துக் கொள்கிறார்களே, அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம் அது? கவலையிட உச்சகட்டம். கவலையிட உச்சகட்டத்தில் தங்களுக்கு தாங்களே என்ன செய்வாங்க? அடிச்சுக் கொள்வாங்க. இறுதி நேரம் என்ன? இறைவனுக்கு என்ன பிள்ளையே தவிர வேற யாரும் கண்ணில் விளங்கலையா? நான் வந்து எவ்வளவோ செஞ்சுக்கிற இறைவன் ஏன் என்னைய சோதிக்கிறான்னு விளங்கல? ஏன் இதுவரை எனக்கு ரஹமத்து செய்தாண்டு இதுவரைக்கும் ரஹமத்து செய்யலன்னு விளங்கல? இன்ஷால இதுக்கு பிறகு அல்ல உதவி செய்வான்னு நினைக்கிறேன். அதான் இதுவரைக்கும் எந்த உதவி செய்யல. இந்த வார்த்தையில எப்ப வரும்? கவலை உச்சகட்டத்தை அடைந்தால் நன்மைகள் எல்லாம் மறக்க செய்து மறைக்க செய்யும். அதனால சைத்தானுக்கு கவலை ஏற்படுத்துவதில் இது ஒரு லாபம். எங்களை வாழ்க்கையை முடக்கலாம், ஒன்று. இரண்டாவது, எம்மை இறைவனுக்கு எதிராக பேச வைக்கலாம், மார்க்கத்துக்கு எதிராக என்ன செய்யலாம்? பேச வைக்கலாம், இறுதி இலக்குக்கு கொண்டு போகலாம் என்பது சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய இன்னொன்று. மூன்றாவது, இன்றைய உலகம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆரோக்கியத்தில் அவனை முடக்கலாம். ஆரோக்கியத்தை என்ன செய்யலாம்? அவனை கீழே போட்டுடலாம். ஒரு மனிதன் சதாவது தொடர்ந்து அழுதான் என்றால், தொடர்ந்து கவலைப்பட்டான் என்றால், அதிலே சிரமப்பட்டு செய்தான் என்று சொன்னால், அவனது உடலுக்கு வேற எந்த நோயும் தேவையே கிடையாது. இது மட்டும் போதும், இது மட்டும் போதுமானது. அவன் வறுமையில போய் அதாவது அது வேதனையில போல போய் விழுவதற்கு, ஆரோக்கியமற்ற ஒரு லைஃபுக்கு போவதற்கு இது மட்டும் போதுமானது. இன்றைக்கு நம்ம கூடுதலாக பேசக்கூடிய இந்த டயபெட்டிஸ் என்ற நோய்க்கு பின்னால கவலையை ஒரு காரணமாக சொல்றாங்க, கவலையும் ஒரு காரணமாக சொல்கிறார்கள். அது வந்த பின்னால் ஏற்படுகின்ற ஒரு கவலை இருக்குது, அதனால் அவன் திருப்பி என்ன செய்ய முடியாது, எழும்பவே முடியாத ஒரு கவலை என்ன செய்கிறார்கள், காரணமாக ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும். இதனால் தான் ஷைத்தான் கவலையை விரும்புகிறான். மனிதனை எப்படியாவது கவலைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வே சொல்றான், லியா ஹுசுனல்லதீன ஆமனு, ஷைத்தான் தான் இதை ஏற்படுத்தி மக்களை என்ன செய்கிறான், கவலைப்படுத்த செய்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், யஹ்சனு கவலைப்படுங்கன்னு ஒரு வசனம் வராது. லா தஹ்சன், கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்ற வார்த்தையை தான் நீங்கள் என்ன செய்யலாம், குர்ஆனிலும் சுன்னாவிலும் காணலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மூன்று விஷயங்களை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக இந்த ஜும்மாவில் இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது கடைசியா சொன்ன பகுதியை மிக ஆழ்மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சைத்தான் எம்மை கவலைப்படுத்துவதற்காக எல்லா வேலைகளையும் செய்வோம். கவலையே படக்கூடாது, கவலையே படக்கூடாது. பொறுப்புணர்ச்சிகள் மனிதனுக்கு வரக்கூடிய, நான் மார்க்க விஷயத்திலே குறைவாக இருக்கிறேனே, நான் அப்படி செய்யவில்லையே, கடமையை தவறு விட்டேனே என்பதெல்லாம் பொறுப்புணர்ச்சியின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய கவலைகள். இதை சைத்தான் வளர்க்கவே மாட்டான். இந்த மாதிரியான கவலைகளை என்ன செய்ய மாட்டான் சைத்தான். அடுத்த செக்க மறக்கடிச்சிரு பாருங்க, அந்த கவலை கூடுதலா நிக்காது, அந்த கவலையெல்லாம் கூடுதலா நிக்காது. ஆனால் எதிர்காலத்தை பற்றிய கவலையையும் கடந்த காலத்தை பற்றிய கவலையை சைத்தான் என்ன செய்வான், கூடுதலாக ஊட்டிக்கொண்டே இருப்பான். பொறுப்புக்காக வருகின்ற கவலை, இறைவனுக்காக வருகின்ற கவலை, ஆனால் இவைகளெல்லாம்
அதுவல்ல பெரும்பாலும் 90% எமது கவலைகள் எல்லாம் இதுதான் எமது கவலைகள் எல்லாம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய கவலைக்கு எதிராக துஆ கேட்டிருக்கிறார்கள். அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி ஷக்ஸியா ஆளுமை இதை பாதிக்கக்கூடிய அதாவது சில முக்கியமான பண்புகளுக்கு எதிராக ரசூலுல்லாஹி துஆ கேட்டாங்க. என்ன? அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜிஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் வதலஇத் தைனி வகலபத்தி ரிஜால். எல்லாம் பாருங்க, மனிதனுடைய ஆளுமையை பாதிக்கும். மினல் ஹம்மி வல் ஹஸன், அதாவது ஒரு மனிதனிடத்திலே எதிர்காலத்தை பற்றி இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்ற கவலை இருக்கும். கடந்த காலத்திலே நடந்த விஷயங்களை பற்றி கவலைகள் இருக்கும். இந்த ரெண்டை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எப்பொழுது ரசூலுல்லாஹி கவலை வந்தாலும் இரண்டு ரக்அத்துக்கள் என்ன செய்வார்கள், தொழுவார்கள். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆ கேட்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லாஹும்மா இன்னி அப்துக்க வப்னு அப்திக்க வப்னு அமதிக்க நாசியத்தி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கதாஉக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அழகான ஒரு துஆ, அதாவது யா அல்லாஹ், நான் உனது அடிமை, ஒரு அடிமையுடைய மகன், அதில் உனது தீர்ப்புகள் நேர்மையானது, உனது தீர்ப்புகள் நேர்மையானது, உனது தீர்ப்புகள் எண்ணில் நடந்தே ஆகும். அஸ்அலுக்க பிகுல் இஸ்மின் ஹுவ லக் சம்மைத்த பிஹி நஃப்ஸக் அவ் அல் அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதம் மின் கல்கிக் அவ் இஸ்தஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைப் இந்தக், அதாவது உனக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பெயர்கள் வேதத்திலே நீ சொன்னதாக இருந்தாலும், நபிக்கு கொடுத்ததாக இருந்தாலும், நீ யாருக்கும் சொல்லாமல் உன்னோடு வைத்திருக்கின்ற பெயர்களாக இருந்தாலும், எல்லா பெயர்களையும் வைத்து நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். அன் தஜ்அல் அல் குர்ஆன ரபீ அகல்பி வ நூர சத்ரி வ ஜலா அஹுஸ்னி வ ஜஹாப ஹம்மி வ ஹம்மி, அதாவது குர்ஆனை என் உள்ளத்துடைய பசுமையாக ஆக்கி வைப்பாயாக, குர்ஆனை என் உள்ளத்தில் பசுஞ்சோலையாக ஆக்கி வைப்பாக, வேற எதுவும் எனக்கு இருக்கக்கூடாதுல, அப்படி ஆக்கி வைப்பாயாக, எனது கவலைகளை போக்கக்கூடிய ஒன்றாக எனது ஆக்கி வைப்பாயாக, எனது உள்ளத்தின் ஒளியாக குர்ஆனை என்ன செய்வாயாக ஆக்கி வைப்பாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள் என்றதை நாம் என்ன பார்க்கிறோம். இந்த மாதிரி கேட்டால் ஒரு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அந்த கவலை என்ன செய்து விடுவார், எடுத்து விடுவான் என்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை நேரத்திலே சொன்ன ஒரு துஆ தான், அல்லாஹும்ம லா ஸஹல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹல வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷிஅத ஸஹல. யா அல்லாஹ், நீ நாடியதை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இலகு இல்லை, நீ கூட மலை பாறையை கூட என்ன செய்து விடுவாய், மணலாக ஆக்கி விடுவாய், எனவே எனது கவலையை போக்கு என்று சொல்லாங்க துஆ கேட்டிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நாம் கவலை ஒன்று நமக்கு வருகிறதா, இதுக்கு கவலைப்படக்கூடாது என்கின்ற அந்த உணர்வை வளர்க்கணும். மார்க்க ரீதியான கவலைகளுக்கும் இறைவனை நெருக்கக்கூடிய கவலைகளுக்கும் கடமைகளோடு உள்ள கவலைகளுக்கும் மட்டும் நாம் என்ன செய்யணும், எங்களது கவலைகளை அப்படி சுருக்கிக் கொள்ள வேண்டும். மற்ற எதுவாக இருந்தாலும் எம்மை மீறி வந்தால் அதை அனுமதிக்கும், எம்மை மீறி சொல்லாங்க அழுதாங்களே, எம்மை மீறி வருகிற நேரத்தில் அதை அனுமதிக்க வேண்டுமே தவிர இந்த கவலை எதையும் மாற்றாது. இந்த கவலை கதருல்லாஹி வமா ஷா ஃபஅல், அல்லாஹ்வுடைய கதிர் நாடியது நடக்கும்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது கடந்ததை மாற்றாது, ஆனால் ஒருவேளை எதிர்காலத்தை முடக்கும், ஒருவேளை எதிர்காலத்தை முடக்கும் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் செயல்படுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை புரிந்து சிறந்த முறையில் எம்மை நாம் நிர்வகிக்கக்கூடிய அந்த ஆற்றலை அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.